Hi friends, welcome to Freedom Board YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 6 க்கான டைட் பிளான் தான். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டிப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஏற்கனவே பாதத்துல வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்திருப்பேன். சோ அதோட சேர்த்து இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இப்போதான் வந்து உங்களுக்கு பாதத்துல வெடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படினா சோ பாதத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சோ அதோட வேப்பெண்ணெய் ஒரு மூடியும் கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா mix பண்ணி அத பாதத்துல அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 1 hour வரைக்கும் இத ஊற விட்டீங்க அப்படினா பாதத்துல வெடிப்பு வந்து ஸ்டார்டிங்லயே மறைஞ்சி போயிடும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு என்னோட டைட் ரூட்டீன் பார்க்கலாம். சோ இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா 6:00 எழுந்துட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீக்கான ஃபேட் கட்டட் ட்ரிங்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கும் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ட்ரிங்க்கை நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது நம்ம வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய 4 பட்ட கொழுப்பு கூட கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய வயிறு வந்து நல்லாவே தொலை தொலைன்னு ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இதை குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 வீக்காவது கண்டினியூஸாக இதை வந்து குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் 11:00 பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திராட்சை எடுத்திருக்கேன். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் என்னுடைய இன்டேக். இதோட கலோரிஸ் பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா 64 கலோரிஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி லஞ்சு 12:00 பார்த்தீங்கன்னா 2 கோதுமை சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதோட 50 கிராம் அளவுக்கு பீட்ரூட் பொரியல் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து 1 குக்கும்பர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி பச்சடி செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் லஞ்சாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது சாப்பிட்டதும் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. 2 கோதுமை தோசை 157 கலோரி இருக்கு. 50 கிராம் பீட்ரூட் பொரியல் 39 கலோரி இருக்கு. 1 கப் குக்கும்பர் ரைத்தா 37 கலோரி இருக்கு. டோட்டலாக 262 கலோரிஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி டின்னர் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதோட 100 கிராம் அளவுக்கு சன்னா எடுத்திருக்கேன். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய டின்னர். இதோட கலோரி லெவல் செக் பண்ணிக்கலாம். 2 சப்பாத்தி 171 கலோரி, 1 கப் சன்னா மசாலா 114 கலோரிஸ், டோட்டலாக 285 கலோரிஸ் வந்து டின்னர் எடுத்திருக்கேன். இன்றைக்கான டோட்டல் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 611 கலோரிஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து 30 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.